ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்கும் ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு அற்புதமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் சிஎஸ்கே அணியில் வந்து இணைய போவதாக தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அதுவும் அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து எடுக்க போவதாகவும் தற்போது தகவல் வந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2019 ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட நூடுலையில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு எல்லாமே வலுவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வேகப்பந்து வீச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சகர் அவர்கள் மட்டும்தான் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாங்க. சிஎஸ்கே அணியை மற்ற அணிகளோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற அணிகளில் ஒன்றிலிருந்து இரண்டாவது வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் ரொம்ப ஒரு திறமையான வீரராக இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே அணி இளம் வீரரான தீபக் சஹரை மட்டுமே வச்சு அதை சமாளித்து வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்கே அணியின் மற்றொரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரான லுங்கி நிகிடி அவர்கள் காயத்தினால வெளியேறிட்டாங்க. அதனால முழு பொறுப்பும் தீபக் சஹர் அவர்களிடமே கொடுக்கப்பட்டது. அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான ட்ரென்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் மட்டுமே விளையாண்டார். அதற்கு பிறகு அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்படல. அந்த அணியில் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோ ரபடாவுக்கு மட்டும்தான் முழுமையான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்திய அணி மைதானத்தில் ட்ரென்ட் போல்ட் அவர்களுக்கு பெரிய அளவில் பந்து திரும்பாத காரணத்தினால அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படல. ஆனால் தற்போது ட்ரேட் முறையை பயன்படுத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்ரென்ட் போல்ட் அவர்களை சிஎஸ்கே அணியில் இழுப்பதற்கான முயற்சியை தற்போது தீவிரமாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம். அதே சமயம் தற்போது சிஎஸ்கே அணியில் இருந்து ஒரு வீரரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு விட்டு கொடுப்பதற்கும் அவங்க பார்க்குறாங்களாம். தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்பந்து வீச்சாளரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தங்கள் பக்கம் இழுப்பதற்கு ரொம்பவே தீவிரமாக தெரிய வந்துட்டு இருக்காங்க. அந்த முறையில் அவங்க பஞ்சாப் அணியின் கேப்டனாக இருந்த அஸ்வின் அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செஞ்சு வந்தாங்க. ஆனால் தற்போது பஞ்சாப் அணி அஸ்வின் அவர்களை ஏலத்தில் விட போவதாக தெரிய வரல. அதன் காரணத்தினால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சுழற்பந்து வீச்சாளரை விட்டு கொடுத்துட்டு அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ட்ரென்ட் போல்ட் அவர்களை சிஎஸ்கே அணிக்கு ஏலம் எடுப்பாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத இதற்கு முக்கியமான காரணமே மகேந்திர சிங் தோனி அவர்களோட தலையீடு தான் அப்படின்னு தற்போது தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ட்ரென்ட் போல்ட் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு திறமையான பவுலராக இந்திய மண்ணிலையும் ஜொலிப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த செய்தி தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.